எங்கட கட்சியிலே மாறி போய் பாருங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த ஐந்து பேர பேரையும் மயிலாக சர்வகட்சி ஆட்சிக்கு நாங்களாவது சமதலையா இருக்கிற நல்ல மனிதன் ஆதரவு கொடுக்குறேன். ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவளிப்பது சமதலையா சொன்னார். இன்றைக்கு நாட்டு மக்களால் அருவறுத்து வெறுக்கப்படுகிறவர்கள் ராஜபக்சே, அருவறுத்து வெறுக்கப்படுகிறவர்கள் அவர்களுடைய ஆட்சியை நீடிப்பதான ஒரு முகவருக்கு நாங்கள் வாக்களிப்பது நாங்கள் தலைக்க முடியும். மக்கள் அப்படி வெறுப்பது நியாயமான வெறுப்பு. இரண்டாவது கருத்து ஐயா சொன்னார், நாங்கள் ஒரு அரசியல் கட்சி, நாங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கிறோம், தீர்மானிக்க தெரியாதவர்களாக தலைமை வைப்பது ஒரு அரசியல் கட்சியிலே செயற்பட இருக்கிறார். மக்களுக்கு திறமைத்து கொடுக்கிறார் அரசியல் கட்சியிலே செயற்பட இல்லாத ஒரு தேர்தலை பரிஷ்கரிக்கிற தீர்மானம் மக்கள் அது வேறு விஷயம். அது தேர்தலை பரிஷ்கரிக்கிறதுக்கான ஒரு காரணம் அப்படியாக அழைத்து ஒன்பது விடயங்கள் சம்பந்தமாக இருக்குதே சஜித் பிரேமதாசனும் கவசரவும் தீர்மானம் பத்து பேரும் சேர்ந்து எடுத்த தீர்மானம் அதுல ஒன்பது ஒன்று தீர்மானிக்க ஆறு நாள் என்று தீர்மானிக்க ஆறு நாள் என்று தீர்மானித்திருந்தாலும் அந்த தீர்மானம் தான் அந்த நாலு பேருக்கு தீர்மானம் அதான் சுட்டுப்போம். இது அப்படி இல்லை, பத்து பேரும் இதுதான் தீர்மானம் எழுதப்பட்டதாக இருக்கும். எங்கட கட்சியிலே மாறி போய் பாருங்கன்னு நான் நினைக்கிறேன். நாங்க நம்மையில அப்படி எங்கட கட்சியிலே யாரும் மாறி போயிருப்பாங்க, ஆனா 39 பேர் மாறிட்டாங்க. ஹரின் பெர்னாண்டோ ரணில் விக்ரமசிங்கவுடைய வாக்கெழுதுகிற முகவராக செயற்பட்டார். ஏன் ஹரின் பெர்னாண்டோவை நியமித்தார் அவருக்கு தான் தெரியும் எத்தனை பேர் வெறுத்து வாக்களிக்க போனார் அவர்கிட்ட கணக்கு. ஹரின் பெர்னாண்டோ சொல்றார் பகிரங்கமாக தமிழ் பத்திரிகையிலே பார்க்க, தமிழ் தேசிய கூட்டாளர்களுக்கு ஐந்து பேர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் என்று பகிரங்கமாக ஹரின் பெர்னாண்டோ சொல்றார். அப்படியாக நடந்திருக்காது நாங்கள் நம்புறோம். நான் இப்ப சகோதரிகளையும் பயன்படாண்ட ஒரு சவால் விட்டுருக்கேன். இப்படியான ஒரு குற்றச்சாட்டை என்னுடைய கட்சிக்கு மீது நீங்க வைத்திருக்கிற காரணத்தினால நான் உங்களுக்கு ஒரு சவால் விட்டுருக்கேன். அந்த ஐந்து பேர பேரையும் மணியவர், அதுக்கான சாத்தியத்தையும் மணியவர், இல்லை என்றால் இது அபாண்டமான பணி என்னுடைய கட்சியின் மீது சூழப்படுது, நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது. வெறுமனே அஞ்சு பேர் என்று சொல்லப்பட்டு நீங்க தப்பி போக முடியாது, பேரலை சொல்ல வேண்டும், அதுக்கான சான்றுகளை சொல்ல வேண்டும். ஹரின் பெர்னாண்டோவுக்கு நான் விடுகிற சவால் இது முடிந்தால் சொல்லுங்க. நாங்கள் தீர்மானிக்கிற போது ரணில் விக்ரமசிங்க வாக்களிக்க வேண்டும் என்று ஒருவருக்கும் கருத்து இருக்கேன், ஒருவருக்கும் அந்த கருத்து இருக்கேன் என்றால் அவர் இதை இதை இந்த நேரத்தில் அவர் இதற்கு நிறுத்தப்பட்டார் நடுநிலை வைக்கிறதா அல்லது கனசலத்தில் வந்து வாக்களிக்கிறதா என்பது மட்டும்தான் எனக்கு தீர்மானமாயிருக்கும். நேற்றைய தினம் ரணில் விக்ரமசிங்க ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார், சர்வகட்சி ஆட்சி ஒன்று அமைக்க போறோம், அதுக்கு எல்லாருடைய ஆதரவு வரும் சொல்லி சமநிலையாக வந்த கடிதம் வந்திருக்கிறது எனக்கு வந்து கடந்த காலையில் ஐயா என்னோட பேசினார். சர்வகட்சி ஆட்சிக்கு நாங்களாவது அதுதான் நாங்கள் செய்ய மாட்டேன், நான் ஆரம்பத்திலிருந்து தான் சொல்றேன், ஒட்டு கட்சி ஆட்சி இருக்கக்கூடாது, சர்வகட்சி ஆட்சி இருக்க மாட்டேன். ஆனவழியை தான் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக வாக்களித்தார், அவரை தாங்கி இருக்கிறது ஒட்டு கட்சி தனி ஒரு கட்சி சர்வகட்சி ஆட்சி ஆனால் அது உண்மையான சர்வகட்சி ஆட்சியாக இருக்க மாட்டேன். ஒருமனே அந்த கட்சியிலிருந்து ஒருவர் இந்த கட்சியிலிருந்து ஒருவரையும் பிடுங்கி எடுத்து வைக்கிற சர்வகட்சி ஆட்சி இல்லை, ஒட்டு கட்சியில் ஆதிக்கிறது இருக்கக்கூடாது. அதை நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லையே, நாம் சொல்லித்தக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒட்டு கட்சி மக்களாலே எடுத்துக்கொண்டது அவர்களுடைய கிராமத்தை கிராமத்தை ஓடி போயிட்டார், அதுக்கு பிறகு வாழ்வு ஆதிக்கம் வச்சுருக்கிறது யார், அது உண்மையான சர்வ கட்சி ஆட்சியாக நாங்கள் ரணில் விக்ரமசிங்க எந்த காரணத்தினாலும் இப்போ எதிர்கொண்டிருக்கோம் நாங்கள் சொல்லுவாங்க.
நாங்கள் வேலைத்திட்டத்துக்கு தான் நாங்கள் ஆதரவோடு எதிர்ப்பு போன்ற நிலப்பாட்டை வெளிப்படுத்தோம். தனிப்பட்டவர்கள் இப்போதும் உண்மையான செல்வாட்சி ஆட்சியர் பயப்பதாக வேண்டாம். அது அத்தியாவசியம். மக்களுக்கு அதை இந்த பொருளாதார சுற்றுகளை இலகுவான விடயம் அல்ல. இன்றைக்கு தான் ஒரு மாற்றம் ஏற்பட்டாலும் இன்னும் இரண்டு வருடங்களுக்கு இன்னும் கீழே தான் போய் கொண்டு இன்றைக்கு மாற்றம் ஏற்பட்டது. இன்னும் இரண்டு வருடங்களுக்கு கீழே குறைந்தது இரண்டு வருடங்களுக்கு. ஆனால் அந்த மாற்றம் ஏற்பட்டதில் தாமதம் ஏற்பட தாமதம் ஏற்பட இன்னும் மோசமாக போய் ஒரு அரசியல் ஸ்திரத்தன்மை வர்ற வரைக்கும் அந்த தாமதம் இருந்து கொண்டே இருக்கும். அரசியல் ஸ்திரத்தன்மை எப்போ வரும்? எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஒரு ஆட்சி அமைப்பதாக சொன்னாங்க. இந்த அரசியல் இன்னொரு விடயம் இல்லை. இதுதான் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வுக்கான சந்தர்ப்பமாகவும் இருக்கலாம். ஏன்னா பலவிதமான சட்ட மறுசீராய்வுகளுக்கான கோரிக்கைகளும் வந்திருக்கு. நிர்வாகத்தால் தவறானது அதை மாற்றி அமைக்கணும். 19 கொண்டு வரணும். ஊழலுக்கு எதிரான சட்டங்களை இயற்ற வேண்டும். அதோடு சேர்ந்து பெருவாரியாக பேசப்பட்ட விஷயம் நீண்ட காலமாக இருக்கிற தமிழ் பிரச்சனையை இதில் தீர்க்க வேண்டும். அதுக்கான சந்தர்ப்பம் மீளலாம். பொருளாதார சிக்கலிலிருந்து நாங்கள் உண்மையாக நீண்ட காலத்துக்கு மீளவதாக இருந்தால் தமிழ் தேசிய பிரச்சனைக்கு தீர்வு இல்லாமல் நடக்காது. நாங்கள் சொல்லியிருக்கோம். எல்லா இடத்துலையும் சொல்லியிருக்கோம். ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் சொல்லியிருக்கோம். ஓட்டாவே அரசாங்கத்திற்கும் சொல்லியிருக்கோம். அதுக்கான வேலைத்திட்டம் கட்டத்தில் இருக்கிறது. ஏன்னா தீர்க்கப்பட்டால் இந்த நாடு சம்பந்தமாக சர்வதேசத்தில் ஒரு நல்லெண்ணம் ஏற்படும். அது மட்டுமில்லை, எங்கள் புலம்பெயர்ந்தவர்கள் மூலதனங்களை கொண்டு வருவார்கள். ஆனால் அவர்கள் மூலதனம் கொண்டு வராத ஒரு முக்கிய நிபந்தனை இல்லை. அரசியல் தீர்வு செய்யப்பட வேண்டும். தமிழ் மக்களுக்கு ஏற்றதான அரசியல் தீர்வு இருந்தால் அது ஆனால் வந்தால் வடகிழக்கு தான் பெறும். வடகிழக்கு ஒரு விசேஷ பொருளாதார விளையமாக அறிவிக்கப்பட வேண்டும். அப்படியாக ஒரு நாட்டுக்கு பயணிக்கிறது. ஆகவே அப்படியான சந்தர்ப்பம் எழுவதற்கும் இந்த சூழ்நிலை சில வேலை உபயோகமாயிருக்கும். நாங்கள் திறந்த மனதோடு இருக்கிறோம். நாங்கள் எவரையும் எதிர்க்க வேண்டும் என்றதுதான் எதிர்க்கு. அந்த வேலை திட்டம் தவறானது எதிர்க்கு. அடுத்த வேலை திட்டம் அவர் செய்வது சரியான மக்களுக்கு அது நன்மை பயப்பதாக தான் இதுவரைக்கும் அந்த சமீஞ்ச நடக்கல. இப்பத்தான் சமதாட்சி ஆட்சியை சொல்லிட்டோம். ஆனால் சமதாட்சி ஆட்சியாக ஒரு மனை பேரில் சமதாட்சி ஆட்சியை சொல்லி கொண்டு ஒட்டுக்கட்சி ஆட்சி அறிக்கையில்